ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுபிக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போயின்னு இருக்கோம். நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் டைமு ரூட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்க, இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்டில் ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடர்ன் இருக்குது ரைட் சைடு. இப்போ நம்ம பல்லாவரம் சந்தை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸு. ஷாப்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சைட்லேருந்து பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் கடை இருக்குதுங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். இங்கே கோழிக்கடை இதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் செகண்ட்ஸு. ஜென்ரேட்டரு, மைக் செட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு. செகண்ட் ஹேண்டில் விற்கிறாங்க. கிரைண்டர், ஃபேன், பணம், ஃபேனு, ரெக்கை. இப்போ பாருங்கள், டிவி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்இடி டிவி, சூட் கேஸு. எவ்வளோ ஜனம் இருக்குது பாருங்கள் இந்த கடையில். என்ன வைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய துணி. பாருங்க பர்ஸு, அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பர்ஸு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இங்கே. இந்த ஷூ, ஸ்லிப்பரு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி வருவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், சாம்பிர கடை கூட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, பணியாரம் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சுட சுட இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை, ரொம்ப அழகழகாக இதெல்லாம் புதுசுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சீப் ரேட்டில் நம்ம கேட்டு வாங்கலாம். செப்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டு. இதெல்லாம் 50 ரூபா, 60 ரூபா இந்த மாதிரி செப்பல்ஸ். இதெல்லாம் நாங்கள் அப்படியே நம்ம பார்த்துட்டே போவோம். ரொம்ப ஃபேமஸுங்க இது பல்லாவரம் சந்தை. இங்கே எது இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் பாருங்க விற்கிறாங்க. லைட்டு, ஒயரு, ஹெட்செட்டு, டார்ச்சு, ஜங்ஷன் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷார்ட்ஸு இதெல்லாம் செகண்ட்ஸ் துணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் வாங்குவாங்க இங்கே நிறைய. இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல்லாவரம் குரோம்பேட்டை இந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் நிறைய எங்கே இங்கேருந்தோ வராங்க. ஏன்னா இங்கே வந்து எந்த பொருளும் வந்து வாங்கலாம், செகண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். பாருங்கள், இது வந்து அயன் பொருள், அதை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருள்லாம் விற்கிறாங்க பாருங்கள்.
இந்த பழைய எலக்ட்ரானிக்ஸு ஹீட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த உதிரி பொருள்லாம் வந்து வாங்குவாங்க, உதிரி பாகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸு இதெல்லாம் வாங்குவாங்க. இங்கே பாருங்க லேப்டாப்பு டேபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸு. வாஷிங் மிஷின்லாம் இருக்குது பாருங்கள், புதுசும் இருக்குது, புதுசாக இருக்குது, பழசும் இருக்குது. இங்கே பாருங்கள் இது ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்கக்கூடிய அந்த ரேக்லாம் இருக்குது பாருங்கள், இவங்களே ரெடி பண்ணி தராங்க, எத்தனை ரேக் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆஃபீஸஸ்க்கு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது அலமாரியும் கூட யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த பாருங்க 1800 சொல்கிறாங்க, நீங்கள் விலை பேசி வாங்கலாம். 1600 ரூபாய்க்கு விலை பேசுகிறாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குது, இது 1300 1200 இந்த மாதிரி ரேட்லேயும் விற்கிது பாருங்கள். சைஸ் உங்களுக்கு இதிலே வேரியேஷன் தெரியுது இல்லையா, ஹைட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் துணி, செகண்ட்ஸும் இருக்குது புது துணியும் இருக்குது. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டில், புது கட்டில் தான், புது கட்டிலும் இருக்குது பழைய கட்டிலும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸு குயின் சைஸு எல்லாமே எல்லா சைஸ் கட்டிலும் இருக்குது வித்து பெட்டோட. பெட்டு தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள், நிறைய வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள் பீரோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டு கேட்டு வாங்கலாம். காட்ரேஜ் கட்டிலும் இருக்குது, காட்ரேஜ் கட்டிலும் இருக்குது, ஹுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டும் இருக்குது, நார்மல் படாக்கு அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா விதமான மரம் இதுவும் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு கிடைக்கும். லேட்டஸ்ட் டிசைன் கூட வச்சுருக்காங்க, இந்த பிளேட்டு தூக்கிட்டு வாங்குறாங்க இல்லையோ அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா 16000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க நீங்கள் ரேட்டு வந்து கேட்டு வாங்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செகண்ட்ஸ் பீரோ. இதெல்லாம் செகண்ட்ஸ் பீரோ. பாருங்க கோட்ரேஜ் கட்டில்லாம் வைக்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ் இங்கே பாருங்கள், புது பீரோலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரேட்டு கேட்டு வாங்கலாம். நான் தூரம் இருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சைட்லாம் கூட பாருங்கள் பீரோ எல்லாமே இது செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. ஸ்க்ரீன் துணியெல்லாம் இருக்குது. இது இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, சந்தைக்கு போனால் எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்கலாம், இல்லைன்னே சொல்ல முடியாது. பாருங்கள் ஷூஸ் எல்லாம் விற்கிறாங்க, பிராண்டட் ஷூஸ்லாம் இருக்குது. டாய்ஸ்லாம் இருக்குது. இது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்போர்ட்ஸ் இது டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்போ நம்ம சோஃபாலாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது சோஃபா தான்,
இது இந்த ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சோஃபாஸ்லாம் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இங்கே வந்து நீங்கள் சீப் ரேட்டில் இதை சோஃபாலாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பழைய இந்த ரேடியோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் ரெக்கார்டு அப்படின்னு வாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்கு இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள், பழைய பொருட்கள்லாம் அழகாக இங்கே வாங்கிக்கலாம். இந்த பெயிண்டிங்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சீடிஸு புக்கு எல்லா விதமான புக்ஸும் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கு, என்ன கொஞ்சம் நம்ம தேடி பார்த்து வாங்கணும். அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ குறிப்பு, நிறைய இந்த லீடர்ஸோட புக்கு, கீதை லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் இருக்குங்க. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வச்சுருக்காங்க, மலையாளம். இந்த குழந்தைங்களோட ஸ்டோரிஸ் புக்கெல்லாம் கூட இருக்குங்க, டிக்ஷனரி, கீதை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்க்ரீன் பாருங்கள் அழகாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கணும்னா நிறைய ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பல்லாவரத்தில் நம்ம சீப் ரேட்டில் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் டிவி, ஃபேனு, மிக்ஸி செகண்ட்ஸில் வந்து வாங்குறதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ், ஸ்நாக்ஸ்லாம், இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்துட்டு போகலாம். பேகு, பேக் ஐட்டம்ஸு, டவலு, இளநீர் ஷாப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஏதோ வண்டியில் விற்கிறாங்க, நம்ம என்னென்னு பார்க்கலாம். ரஷ் வேறு இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் பீரோலாம் இருக்குது, இதெல்லாம் இவங்களே ரெடி பண்ணி விற்கிறாங்க, புதுசாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ரேட்டு கேட்டு வாங்கலாம். நீங்கள் ஷோரூமில் வாங்கிறதோட இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஸ்க்ராட்ச் கார்டெலாம் விற்கிறாங்க, டெம்பர் கிளாஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குங்க. இதே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் 300, 150, 200 சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ், 80 ருபீஸ்லாம் கிடைக்கும். பேகு, பர்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்கல் மோதிரம்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, நான் என்ட்ரன்ஸ்லேருந்து வரேன், திரிசூலம் என்ட்ரன்ஸ்லேருந்து வரேன். ராசிக்கல் மோதிரம், இந்த பழைய காசெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே உங்களோட ராசி சொன்னால் கூட இங்கே பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. கர்ச்சிஃபு பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் கர்ச்சிஃபு, 100 ரூபாய்க்கு 5 கர்ச்சிஃப் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஃபோன் விற்கிறாங்க. ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்ப்போம். மாஸ்க், பெல்ட்டு, கூலர்ஸ், இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தார்பாய் சொல்லுவாங்க இல்லையா, தார்பாயெல்லாம் விற்கிறாங்க. நம்ம இந்த வீட்டு கூரை மேலே போடுறதுக்கு இப்போ மழை காலம் வருது இல்லையா, கூரை மேலே போட்டுக்கலாம். இல்லை வெளியே எங்கேயா போகிறோன்னா இந்த மாதிரி தார்பாயெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். ரெண்டு சட்டை 100 ரூபா, ரெண்டு டீ ஷர்ட் 100 ரூபா,
அப்படின்ட்டு ஆஃபரில் விற்கிறாங்க. சமஜானா இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்க. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பெட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், சார்மினார் போட்டு விற்கிறாங்க பாருங்கள். டைனிங் டேபிள், ஷோஃபாஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த சோஃபாலாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வித் பில்லோவோட அந்த பெட்டெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். எந்த சைஸ் பெட்டு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், கம்மி ரேட்டில் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் வாங்கலாங்க, அதுக்கு தான் இங்கே வராங்க. இது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை போடுவாங்க. பல்லாவர சந்தை ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே, பல்லாவர சந்தைனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள் பழைய கால அந்த இதெல்லாம் வந்து தேக்கு மரம், பழைய கால பீரோ இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ், இந்த பழைய புக்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸு. இது வந்து பழைய திங்ஸு, பழங்கால திங்ஸ் பாருங்க. இந்த மாதிரி பானெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நானே இப்போ தான் பார்க்குறேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கடிகாரம், நிறைய பழங்கால பொருட்கள்லாம் இங்கே வச்சு விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, நிறைய பழங்கால பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சோஃபாஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் டயர்டான கூட சாப்பாடு கடைலாம் வச்சுருக்காங்க. ஹேர் கூலர், டிவி ஷோ கேஸு, ஹேர் கூலர் எல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக நான் அப்படியே காட்டிகிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபுல்லாக இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. தாப்பாடு, இந்த ஆணி, வாசர், பெரிய பெரிய சைஸ் ஆணி, லாக்கு, எல்லா லாக்கெல்லாம் வச்சுருக்காங்க. செகண்ட் சார்வோலாம் வச்சுருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய போடுறாங்க, நிறைய ஃபர்னிச்சர்ஸ் கடை நிறைய இருக்குது. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சூலம் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
ஃபர்னிச்சர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். கடை, தக்காளி, வெங்காயம், பாருங்க இங்கெல்லாம் கூட இந்த ரேக், அந்த மாதிரிலாம் அந்த ஆஃபீஸஸ்க்கு யூஸ் பண்ணுற ரேக்ஸ், அந்த மாதிரி செல்ஃப் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அந்த சரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடை மாதிரி போட்டிருக்காங்க. ஏசி, ஃபேனு, இந்த பாருங்க இதெல்லாம் செகண்ட்ஸ்ங்க. நீங்கள் நல்ல ரேட்டுக்கு இதை நீங்கள்லாம் பேசி வாங்கலாம். மாஸ்க் பல்க் பல்காக வச்சுருக்காங்க. குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, லேடிஸ், சின்ன பிள்ளைங்க, குழந்தை, பொம்பளை பிள்ளைங்களோட ட்ரெஸ் வச்சுருக்காங்க. டாய்ஸு, பொம்மை, கவரிங் ஐட்டம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸு, 100 ரூபாய்க்குலாம் ஜூட் பேக்ஸு, கம்மி ரேட்டுக்கும் இருக்குது. நம்மளுக்கு பேக்ஸும் விற்கிது. பெரிய பெரிய பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. கஸ்டமர் இருந்தால் நீங்கள் போடணுமே. பாருங்க இவ்வளோ இவ்வளோ ஜனம் இருந்தாலும் மாஸ்க் இல்லாமல் நம்ம எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு கரெக்டாக மாஸ்க் வந்து கேட்குறாங்க. மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. செக் பண்ணிகிட்டே இருக்காங்க மாஸ்க் போட்டிருக்காங்களான்ட்டு. ஏன்னா ரஷ் வர இடம் இல்லையா, மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் பாருங்க செகண்ட்ஸ் சேரு. பெரிய பெரிய ட்ரம்மு, இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கொட்டி வச்சுக்கிறது, தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இதுக்கெலாம் ட்ரம்மு எல்லாமே விற்கிது. எலக்ட்ரானிக்ஸ் பொருள், வீட்டு ஹோம் அப்ளைன்ஸ்லாம் தனியாக வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் புதுசுங்க. ஹோம் தியேட்டர், டவர் ஃபேனு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் நம்மளுக்கு ஓட்டே ஆகுது இல்லையா, அதுக்காக இந்த இது பிளாஸ்டிக், இது இதை நம்ம மெல்ட் பண்ணி இந்த பிளாஸ்டிக்லாம் ஓட்ட வச்சுக்கலாம். ஊஞ்சல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஜிம்முக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இங்கே.
நம்ம வீட்லேயே வந்து இதெல்லாம் பண்ணலாம். தம்பிள்ஸ் இதெல்லாம் இரும்பு பொருள். இந்த ஷர்ட் டி ஷர்ட் இதெல்லாம் பண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்குறாங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் வந்திருக்கோம், பல்லாவரம் சந்தைக்கு நடுவில். இப்போ நம்ம பல்லாவரம் சந்தை பாதி பார்த்து முடிச்சிட்டோம். பாதி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். மீதி இருக்கக்கூடிய பல்லாவரம் சந்தையை பார்ட் 2ல போடுறோம். பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வரணும்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.